முகவரிகள் தொழந்ததனால் அழுதுமலையர். மழை பெய்ததுல சொல்றேன் சார், இதை படிக்காத எல்லாம் ஒவ்வொரு கதையில இருக்கிறீங்க, சேர்ந்து படிங்க. என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, நீலகாம தமிழ் வித்யாலய பிள்ளைகளே, முகவரிகள் தொலைந்ததனால் அழுவது முகிலினங்கள் மட்டுமல்ல, நாங்களும் தான். எங்களுக்கும் முகவரி இல்லை, நாங்களும் தான் இந்த முகிலினங்களைப் போல அழுது கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு முகவரியற்ற ஒரு சமூகத்தை தேடி உதவிக்கரங்கள் நீட்டப்படும் பொழுது நாங்கள் அவற்றை உற்சாகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பண்புக்கிழங்கு நீலகாம தமிழ் வித்யாலய அதிபர் திரு அமர்லிங்கம் ஐயா அவர்கள், அவரோடு தோள் கொடுக்கின்ற உபாதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் இந்த மேடை மிக மிக அழகாக சோடித்து தீபாவளி திருநாளுக்கு நல்லதொரு ஒரு பெருமதியை கொடுத்திருக்கிறார்கள். தீபாவளின்னு சொன்னா பலருக்கு பல கதைகள் நினைவு வரும். தீபாவளி ஏன் பிறந்துச்சுன்னு சொல்லி நிறைய கதைகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க. இதுல முத எழுத்து தீயண்ணா. தீயண்ணான்னு சொன்னா நாங்க தீமைக்கும் சொல்லுவோம், நெருப்புக்கும் சொல்லுவோம். ஆனா இதுல ஒரு தொடர்பு இருக்குது. நான் யோசிக்கிறது வந்து, ஏன் இந்த ரெண்டுக்குமே தீயனா வச்சுட்டாங்கன்னு சொல்லி, ஏன் நம்ம விளக்கம் இல்லாம எதையுமே செஞ்சது கிடையாது. தீமைகளை தீட்டு கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டா அப்படி வச்சிருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். வேற கதை இருந்த நீங்க சொல்லலாம், நம்ம கேட்டுக்கிறோம். அதுதான் சோ. அப்ப பாருங்க, நமக்கு இந்த பண்டிகை வரும்போதெல்லாம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறது. தீமைகள் எல்லா இடமும் இருக்கிறது நன்மைகள் போலவே. ஆனால் நம்முடைய கடமை என்ன என்றால், தீமைகளை தேடி பார்த்து அவற்றை ஒழித்து விட்டால் எங்களுடைய உள்ளங்களிலே, நான் முதல் சொன்னது போல, அந்த புத்துணர்ச்சி பிறக்கும். அதுக்காகத்தான் இப்ப பாரதியார் சொல்லுவார், தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுவடான்னு சொல்லி, அதுவும் ஒரு நெருப்பு தான். இப்ப இந்த தீபாவளி பண்டிகையோட சூழ கதைகள் ஒன்றுதான், ராமரும் லட்சுமணனும் சீதா பிராட்டியை கூட்டிக் கொண்டு வருவது, ராவணனை அழித்து விட்டு வச்சியோடு திரும்புவது.